முதுஷம் நேயர்களுக்கு வணக்கம். இலக்கியங்களை படித்து அந்த இலக்கியங்களில் காணப்படுகின்ற பாடல்களை சுவைத்து அவைகளுக்கு என்னால் இயன்ற இசைகளை கூட்டி ரசிப்பது எனது பழமையான பொழுதுபோக்குகளில் ஒன்றாகும். அந்த வகையில் நான் படித்து சுவைத்த இலக்கிய பாடலொன்றையும் அந்த பாடலின் பொருளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்கிறேன். வழிபாட்டால் ஒரு பெண் போறாள். அந்த வழிபாட்டால் போகிற பெண்ணினுடைய அழகை சுவைபட கூறுவதுதான் அந்த புலவனுடைய அடிப்படை நோக்கமாக இருந்தது. அப்படி வழிபாட்டால் ஒரு பெண் போகிற நேரம் அந்த போகிற வழிபாட்டில் ஒரு கருத்த உருவம் ஒன்று கிடக்கும். அந்த கிடக்கிற உருவத்தை நாவற்கனி என்று எண்ணி அந்த பெண் பொறுக்கி தன் உள்ளகையில் வைக்கிறாள். ஆனால் உண்மையாக நாவக்கனி அல்ல. அருகில் உள்ள தாமரை கடாகத்தில் தாமரை மலர்கள் எல்லாம் மலர்ந்திருக்கி அந்த மலர்ந்திருக்கிற தாமரை பூவில் சென்று ஒரு வண்டு தேனை குடித்து தேன் குடித்த மயக்கத்தில் தொடர்ந்து பறக்க முடியாது அந்த வழிபாட்டில் அப்படியே தேங்கி போய் விழுகிறதுகளை அந்த விழுந்து கிடந்த வண்டை அந்த பெண்ணானவள் எடுத்து தன் கையில் வச்சு நாவற்கனியில மண் ஒட்டி இருக்கும் என்ற எண்ணத்தோட அந்த நாவற்கனி என்று எண்ணின அந்த வண்டை ஊதுறான். ஊதுனே தன் உடலில் அசைவு ஏற்பட்டதை உணர்ந்த அந்த வண்டானது கண்ணை முடிச்சு பார்க்குது. கண்ணை முடிச்சு பார்க்குற நேரத்தில் அந்த பெண்ணுடைய முகம் அந்த வண்டுக்கு பூரணச்சந்திரனை போல தெரியுது. காலையில் உதயமாகி மாலையில் கூம்புகின்ற அந்த தாமரை மலர் சந்திரனை கண்டவுடன் கூம்பி விடுமே என்ற உணர்வு அந்த வண்டுக்கு தோன்றுகின்றது. அப்பொழுது அவருடைய கரங்கள் உள்ளங்கை தாமரை மலராகவும் அந்த அவருடைய விரல்கள் ஒவ்வொன்றும் தாமரை இதழ்களாகவும் உணர்ந்த அந்த வண்டு கூம்புவதற்கு முன்பு தப்பிவிடுவோம் என்ற எண்ணத்தோடு அந்த உள்ளங்கையிலிருந்து பறந்து சென்றிருந்தது. அப்போது கூட அது வண்டு என உணராது இந்த ஊரில் கனிகளும் பறக்கின்றதோ என்று எண்ணிக்கொண்டு அந்த பெண் செல்கின்றாள். இந்த பொருளை புலப்படுத்துகின்ற பாடலானது தேனுகர் வண்டு மதுதனை உண்டு தியங்கியே கிடந்ததை கண்டு தானதை சம்புவின் கனியென்று எண்ணி தடங்கையில் எடுத்து முன் பார்த்தார். வானூரும் மதியம் வந்ததென்றெண்ணி மலர்க்கரம் குவியுமன் தங்கி போனதோ வண்டு பறந்ததோ பழந்தான் புதுமையோ இதுவென புகன்றாள். இந்த இடத்தில் கையிலே இருந்த வண்டு பறந்து சென்றது சென்ற பின்பு கூட பெண்ணானவள் அது வண்டு கனி அல்ல என்று எண்ண கருதாறு பறந்ததோ பழந்தான் என புலவர் கூறுகின்ற இந்த இடத்தில் இந்த பாடலின் கவித்துவமும் கற்பனை வளமும் பொதிந்து கிடப்பதை நாங்கள் காணுகின்றோம். பெண்ணின் அழகை வர்ணிக்க வந்த அந்த புலவன் அழகான முகம் சந்திரனுக்கு ஒப்பான முகம் என்றெல்லாம் கூறாது அந்த வண்டினுடைய செயலினூடாக பெண்ணின் அழகை எடுத்துரைப்பது சுவைக்கத்தக்க நயம் பொதிந்த பாடலாக நான் கருதுகின்றேன். இப்பாடலுக்கு செவியில் பாயத்தக்க ஒரு இசையோடு நாங்கள் பாடுகின்ற பொழுது மனதிலே பதியும் என்பது எனது கருத்து. இசை கூட்டி பாடலை நான் பாடி காட்டுகின்றேன். தேனுகர் வண்டு மதுதனையுண்டு தியங்கியே கிடந்ததை கண்டு தானதை சம்புவின் கனி என்று எண்ணி தடங்கையில் எடுத்து முன் பார்த்தாள். வானூறு மதியம் வந்ததென்றெண்ணி மலர்க்கரம் குவியுமன்றஞ்சி போனது வண்டோ பறந்ததோ பழந்தான் புதுமையோ இதுவென புகன்றாள். புதுமையோ இதுவென புகன்றாள். அன்பு நேயர்களே, மீண்டும் ஒரு இலக்கிய சுவை பொதிந்த பாடலோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.